பல வருட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 400 வருட சரித்திர சாதனை படைத்த இந்திய அணி உலகக்கோப்பை ஃபைனல் போட்டியில் புதிய சரித்திரம் படைத்த இந்தியா, கடைசி நொடியில் உலகக்கோப்பையை தட்டி பறித்த இந்திய அணி, அதாவது இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மோதிய இன்றைய T20 உலகக்கோப்பையின் ஃபைனல் போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த இந்திய அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ரோஹித் சர்மா, ரிஷப்பன், சூரியகுமார் யாதவ் என இந்த மூவருமே அடுத்தடுத்து ஆரம்பத்திலேயே அவுட்டாக, அதுவும் நம்ம ரோஹித் சர்மா 9 ரன் எடுத்து அவுட்டாக, அதனைத் தொடர்ந்து வந்த ரிஷப்பன் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட்டாக, அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவோ வெறும் 3 ரன்களில் அவுட்டாக, இதை பார்த்த நமக்கோ லேசாக ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரைட்ரா, இந்த வேர்ல்டு கப்பும் சோழி முடிஞ்சிருச்சுடான்னு இந்திய ரசிகர்கள் முடிவு பண்ண, ஆனால் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுக்க அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த நம்ம விராட் கோலியோ கிங் கோலி நான் இருக்கும்போது எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த ஃபைனல் மேட்சில் சூப்பராக விளையாட, இவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்த அக்ஷர் பட்டேலோ அந்த பக்கம் விராட் கோலியவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு 4 சிக்ஸர் 1 ஃபோரில் அடித்து இவர் ஒரு 47 ரன் அடித்து கொடுக்க, அதுக்கப்புறம் வந்து விராட் கோலியோட ஜோடி சேர்ந்த நம்ம சிவம் துபேவும் இவர் ஒரு 27 ரன்கள் எடுத்து கொடுக்க, அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி. இதில் அதிகபட்சமாக நம்ம விராட் கோலி வந்துட்டு 76 ரன்கள் எடுத்திருந்தார். பின்னர் 176 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கியிருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கோ இந்த மேட்சில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருந்தது. ஏன்னா இந்த பிச்சில் 210-220 ரன்கள் எடுத்தாலே அதை சேசிங் செய்து விடலாம் என்று தான் பிச் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது இந்த பிச். ஆக அந்த அட்வான்டேஜோடு சேசிங் செய்ய களமிறங்கி இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கோ நம்ம பும்ராவும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து மொதல் 3 ஓவர்களுக்குள்ளாகவே ஆளுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்திவிட அப்போவே சவுத் ஆப்பிரிக்கா அணி லேசாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு குயின்டன் டீகாக்கும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் ஒன்றை போட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணியை மீட்டெடுக்க, அந்த சமயம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணி பக்கம் வெற்றிக்கான மொமெண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாருங்க நம்ம அக்ஷர் பட்டேல். அதாவது இன்றைக்கி மேட்சில் பேட்டிங்லேயும் துருப்பு சீட்டாக செயல்பட்டு பவுலிங்லேயும் துருப்பு சீட்டாக மாறி இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய தூணாக இருந்தவர்னா அது அக்ஷர் பட்டேல் தாங்க. பின்னர் ட்ரிப்சன் ஸ்டாப்போட விக்கெட்டுக்கு பிறகும் கூட சவுத் ஆப்பிரிக்கா அணி நல்லாவே ஃபைட் கொடுத்தாங்க. குயின்டன் டீகாக்கோட அதிரடி, கிளாசனோட அதிரடினு இந்திய அணியை மிரட்டி விட்டாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்திய அணி பவுலர்களோட பந்து வீச்சு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கிட்ட இருந்து உலகக்கோப்பையை அப்படியே பறித்து இந்திய அணி கையில் கொடுத்துருச்சுங்க. ஏன்னா இந்த பிச்சில் வெறும் 176 ரன்கள் எடுத்து இந்திய அணி ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கான மொத்த கிரெடிட்டும் நம்ம இந்திய அணி பவுலர்களுக்கு தான் போயாகணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், 2007 வருடத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 வருட காத்திருப்புக்கு முடிவுக்கு கொண்டு வந்த இந்திய அணியோட இன்றைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.